லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. சாதி மதமற்றவர் என்று சான்று வழங்க சட்டத்தில் இடமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. பள்ளி மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட படிவங்களில் சாதி மதம் குறித்த கேள்விகள் அடங்கிய பகுதியை பூர்த்தி செய்ய விரும்பாதவர்களுக்கு அனுமதி வழங்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். தற்பொழுது சாதியற்றவர் மதமற்றவர் என்று சான்று வழங்க சட்டத்தில் இடமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், நீதிமன்றம் கூறிய விவரம் என்ன? இந்த திருப்பத்தூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் தனக்கு சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் வழங்குவதற்கு தாசில்தார் உத்தரவிட கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது சாதி மதமற்றவர் என்று சான்றிதழ் வழங்குவதற்கு தாசில்தாருக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் எந்த உத்தரவோ அரசாணைகளோ இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த சான்றிதழை வழங்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று கூறி மனுவை வந்து முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுகிறார். அதே சமயம் தமிழக அரசு பிறப்பித்த ஒரு அரசாணையை சுட்டிக்காட்டி இந்த வழக்கில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பள்ளி மாணவர் சேர்க்கை படிவங்கள்ல சாதி மதம் போன்ற குறித்த கேள்விகள் வரும்போது பூர்த்தி செய்யாமல் விட்டுவிடலாம், பூர்த்தி செய்ய விரும்பாதவர்களுக்கு வந்து அனுமதி வழங்கி ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அதை பின்பற்றலாம் என்றும் நீதிபதி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அதன் மூலம் அதே சமயம் சாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெற விரும்பும் மனுதாரர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அவ்வாறு சாதி மதமற்றவர் என்று சான்றிதழ் வழங்கப்பட்டால் எதிர்கால சந்ததியினர் இடஒதுக்கீட்டு பலனை பெறுவது பாதிக்கப்படும் என்றும் வாரிசுரிமை உள்ளிட்ட சட்டங்களின் பலனை பெறுவதற்கு இயலாத நிலை ஏற்படும் என்பதையும் கருத்தில் கொண்டு அந்த சான்றிதழை பெறுவதா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும் அறிவுறுத்தியிருக்கிறார். தற்போதைய நிலையில் தமிழக சேர்க்கை பிறப்பித்த அரசாணைப்படி பள்ளி மாணவர் சேர்க்கை படிவத்தில் ஒரு மாணவரை சேர்க்கும் ஒரு சிதற்றை சேர்க்கும் பொழுது சாதி மதமற்றவர் என்று விரும்பினால் அந்த பகுதியை பூர்த்தி செய்யாமல் விட்டுவிடலாம் என்பதை தனது இறுதி அறிவுறுத்தலாக வழங்கி இந்த வழக்கை முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சாதியற்றவர் மதமற்றவர் என்று சான்று வழங்க சட்டத்தில் இடமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு பள்ளி படிவங்களில் சாதியற்றவர் மதமற்றவர் என்று குறிப்பிடலாம் என்று அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் சட்டத்தில் அதற்கு இடமில்லை என்று கூறியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனக்கு சாதியில்லை மதமில்லை என்று சான்றிதழ் வழங்கும்படி தாசில்தாருக்கு உத்தரவிடக் கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறு கூறியிருக்கிறது. சாதி மதமற்றவர் என்று சான்றிதழ் வழங்க தாசில்தாருக்கு அதிகாரம் வழங்கும் எந்த உத்தரவும் இல்லாத நிலையில் இந்த சான்றிதழை வழங்கும்படி உத்தரவிட முடியாது என்று மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.